டிஎன்ஏயு 2021 பார்த்து அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் பார்த்து அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி பற்றி மொத்தமாக மூணு விதமாக கவுன்சிலிங் நடத்துவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா யூஜி, பிஜி, டிப்ளமோ. ஸோ யூஜிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். பிஜிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஜி முடிச்சிருந்தா அப்படிங்கிற டிப்ளமோத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கான எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் இல்லை. ஸோ ப்ளஸ் டூ எக்ஸாமினேஷன் சொல்லப்பட்டு தான் அந்த நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. ஸோ வந்தோடனே அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட ஒரு வெப்சைட் தான். ஸோ நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. 2021 போட்டிருக்காங்க, பயப்படுங்க, போன வருஷத்தோடது. இந்த வருஷத்துக்கான எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வரல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் இருக்குது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடு தான். ஸோ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆன்லைன் மோடு தான் இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடு தான். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட பேசிக்கான டீட்டெயில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோர்ஸ் எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா 3000 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 3000 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டுக்கு 1:10 விகிதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டுக்கு 10 பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. ஸோ அதில் உங்களுக்கு மார்க் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே நான் அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா 12th ப்ளஸ் டூ மார்க் வந்து ஆல் பாஸ் சொல்லிட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் நடைமுறையில் வந்து சில மாற்றங்கள் இருக்கலாம். ஸோ மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்க்கான ஒரு டெலிகிராம் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அக்ரிகல்ச்சர் அதாவது டிஎன்ஏயுக்குனே தனியாக ஒரு டெலிகிராம் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த கவுன்சிலிங் ஆன்லைன் கவுன்சிலிங் பற்றி நிறைய பேர் தெரியாமல் இருப்பாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்களே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து சொல்லலாம், தெரியாதவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் வந்து நடக்கும். ஸோ டிஎன்ஏயுக்கு பார்த்திங்கன்னா டிஎன்ஏ இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா குரூப் ஓப்பன் பண்ணால் அது சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய பேர் டவுட் வந்து க்ளியர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களே கேட்டு ஸோ அவங்களே சொல்லிக்கோங்க. அந்த குரூப்பை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆன்லைன் கவுன்சிலிங்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும். அந்த குரூப்பில் வந்து டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி அந்த டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிஎன்ஏயு பற்றி நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே அதுக்கு தனியாக வெளியே போடுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா கோர்ஸ் என்னென்ன கோர்ஸ் இருக்குது அது பற்றி டீட்டெயிலாக போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.